தேர்ட் மாடர் எட்டுக்கு நம்ம எப்படி கிரீஸ் வைக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க அதை அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த போல்ட்டை நம்ம கழட்டிக்கணும். இந்த போல்ட்டு கழட்டிட்டு தான் நம்ம கிரீஸ் வைக்கணும். இந்த போல்ட்டை ஃபுல்லாக நம்ம கழட்டி எடுத்துட்டோம். அடுத்து கிரீஸ் கன் எடுத்து ஒரு ரெண்டு டைம் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது நம்ம கிரீஸ் வச்சாச்சு. இப்போ இதுக்கு நம்ம எத்தனை தடவை கிரீஸ் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு நமக்கு வந்து ரெண்டு டைம் தான் கிரீஸ் வைக்கிற மாதிரி வரும். அது மாதத்துக்கு நீங்கள் எப்படி பிரிச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நாள் ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி கிரீஸ் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எப்படி இதை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து ப்ரெஸ் கட்டோட வீடுக்கு எப்படி நம்ம கிரீஸ் வைக்கிங்கிறதே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு போல்ட்டையும் கழட்டிடணும். ரெண்டு போல்ட்டையும் கழட்டது பார்த்தீங்கன்னா நான் 5mm எல்எம்கே எடுத்து உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த இது பண்ணிங்க தட்டிங்க தட்டிட்டு இந்த ஒரு ஸ்பேனர் எடுத்து போய் லூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸ் ஆகிடும். உங்களுக்கு இப்படி கையில் கழட்டுறதோட உங்களுக்கு அந்த ஸ்பேனர் எக்ஸ்ட்ரா ஸ்பேனர் போட்டு கழட்டுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி கழட்டிங்க. கழட்டிட்டு அதே மாதிரி இந்த போல்ட்டையும் நம்ம கழட்டி எடுத்துக்கணும். கழட்டி எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரீஸ் வைக்க போகிறோம். இது நம்ம எத்தனை தடவை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறப்போ 2 மணி நேரம் நீங்கள் ஓட்டிட்டீங்க கன்யூஸாக ஓட்டியிருக்கீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதில் நம்ம கிரீஸ் ஃபில் பண்ணுறப்ப இன்னொரு இடத்துல நமக்கு வந்து ஃபில் ஆகிறது தெரியும். பார்த்தீங்கன்னா ஃபில் ஆனது தெரிஞ்சிருச்சுங்களா? இப்படி ஃபில் ஆனவொடனே நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதே கழட்டு நம்ம இந்த போல்ட்டு நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி நம்ம மறுபடியும் போட்டுருணும்.